கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வத்தியாயத்தில் யாக்கோபின் வாழ்க்கை குறிப்புகளை 9 பகுதிகளாக பிரித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, கானானில் உள்ள பெயர்செபாவில் யாக்கோபு. கானான் தேசத்தில் உள்ள எபிரோனில் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் இரட்டை பிள்ளைகளில் ஒருவனாக ஈசாக்கின் 60வது வயதில் யாக்கோபு பிறந்தான். இவன் பிறக்கும் போது தன் சகோதரனாகிய ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டே வெளிப்பட்டான். எனவே இவனுக்கு குதிகாலை பிடிப்பவன் என்கிற பெயர் உண்டாயிற்று. ஆதியாகமம் 25:26. இந்த யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் காணப்பட்டான். எனவே இவன் தாயாகிய ரெபேக்காள் இவனிடம் அன்பாகவும் பச்சமாகவும் காணப்பட்டாள். ஆதியாகமம் 25:27-28 ஆகிய வசனங்கள். யாக்கோபு தனது வீட்டில் இருக்கையில் தான் சமைத்த கூலினாலே தன் சகோதரனாகிய ஏசாவின் சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 25:29-33 வரையுள்ள வசனங்கள். இவன் தன் தகப்பனுடைய முதிர் வயதிலே தாயின் ஆலோசனைப்படி தகப்பனை ஏமாற்றி தன் சகோதரனாகிய ஏசாவுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 27:35. இரண்டாவதாக, லூஸ் என்னும் பெத்தேலில் யாக்கோபு. யாக்கோபு தனது 71வது வயதில் தன் தகப்பன் மற்றும் தாய்க்கு கீழ்ப்படிந்து பெயர்செபாவை விட்டு பதான் அராமில் உள்ள தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போக புறப்பட்டான். அவ்வாறு பதான் அராம் என்னும் ஆரானுக்கு போகிற வழியிலே சூரியன் அஸ்தமித்தபடியால் லூஸ் என்னும் இடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அவ்விடத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஓர் ஏணி வைக்கப்பட்டதாகவும் அவ்வேணி வழியாக தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஓர் சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தில் கர்த்தர் ஏணிக்கு மேலாக நின்று யாக்கோபோடே பேசினார். ஆதியாகமம் 28:10-13 வரையுள்ள வசனங்கள். பின்பு யாக்கோபு தான் தலைக்கு வைத்திருந்த கல்லை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறு அல்ல, வானத்தின் வாசல் என்று கூறி அவ்விடத்துக்கு பெத்தேல் என பெயரிட்டான். இதற்கு முன்பு அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ஆதியாகமம் 28:17-18 ஆகிய வசனங்கள். பதான் அராமிலிருந்து திரும்பி வந்த பின்பும் யாக்கோபு தன் மனைவிகள் மற்றும் பிள்ளைகளோடு பெத்தேலுக்கு சென்று ஒரு கற்றூணை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். ஆதியாகமம் 35:14-15 வசனங்கள். மூன்றாவதாக, பதான் அராமிலே யாக்கோபு. பதான் அராமிலே யாக்கோபு தன் மாமனராகிய லாபான் வீட்டில் 20 ஆண்டுகள் தங்கி லாபானுடைய ஆடுகளை மேய்த்து பராமரித்து வந்தான். 14 ஆண்டுகள் தன் இரு மனைவிகளுக்காகவும் 6 ஆண்டுகள் மந்தைக்காகவும் வேலை செய்தான். ஆதியாகமம் 31:41 வசனம். கோலும் கையுமாய் பதான் அராமுக்கு வந்த யாக்கோபு அங்கே 2 பரிவாரங்களை உடையவனானான். ஆதியாகமம் 32:10 வசனம். பதான் அராம் என்னும் ஆரானிலே யாக்கோபு தங்கி இருக்கையில் லாபானுடைய 2 குமாரத்திகளாய லேயாள் ராகேல் என்பவர்களை விவாகம் செய்தான். மட்டுமல்லாது இவர்களுடைய 2 வேலைக்காரிகளாய சில்பாள் பில்காள் என்பவர்களை மறுமனையாட்டிகளாக பெற்றுக்கொண்டான். இவர்கள் மூலமாக பதான் அராமிலே 11 குமாரர்களையும் 1 குமாரத்தியையும் பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 29:30 ஆகிய அதிகாரங்கள். 4வதாக, கீலேயாத்து மற்றும் பெனியேலிலே யாக்கோபு. பதான் அராமிலே 20 வருடம் தங்கியிருந்த யாக்கோபு தன் மனைவிகள்
பிள்ளைகள் மற்றும் தான் சம்பாதித்த மந்தைகளோடு கூட லாபான் வீட்டை விட்டு திருட்டளவாய் புறப்பட்டு வந்தான். அவ்வாறு திரும்பி வருகையில் லாபானும் யாக்கோபும் கீலேயாத் மலையில் உடன்படிக்கை பண்ணினார்கள். அவ்விடத்திலே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தூணாக நிறுத்தினான். மட்டுமின்றி கற்களை குவியலாக குவித்து அவ்விடத்திலே இருவரும் போஜனம் பண்ணினார்கள். அவர்கள் போஜனம் பண்ணின கற்குவியலுக்கு லாபான் ஜகர் சக தூதா என்றும் யாக்கோபு கலையத் என்றும் மிஸ்பா என்றும் பெயரிட்டார்கள். ஜகர் சக தூதா என்பது லாபான் பேசின அராமிக் மொழி வார்த்தையாகும். இதற்கு சாட்சி குவியல் என்பது அர்த்தம். கலையத் என்பது யாக்கோபு பேசின எபிரிய வார்த்தையாகும். இதற்கு சாட்சி குவியல் என்பது அர்த்தம். கீலேயாத் மலையை கடந்து யாக்கோபு பெனியேல் என்னும் இடத்தில் வரும்போது தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஆதியாகமம் 32:1. பெனியேலில் யாப்போக்கு நதிக்கரையில் ஓர் இரவு முழுவதும் யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமை போகவிடமாட்டேன் என சொல்லி தேவனோடு போராடி ஜபித்தான். அவ்வாறு அவன் போராடுகையில் கர்த்தர் அவன் தொடை சந்தை தொட்டார். எனவே அவன் தொடை சந்து சுளுக்கிற்று. ஆதியாகமம் 32:23-36 உள்ள வசனங்கள். தொடை சந்து சுளுக்கினதினாலே அவன் நொண்டி நொண்டி நடந்தான். ஆதியாகமம் 32:31. மட்டுமல்ல, அங்கே கர்த்தர் நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என சொல்லி யாக்கோபின் பெயரை இஸ்ரவேல் என மாற்றினார். ஆதியாகமம் 32:28-31 வசனங்கள். 5வது, ஏசாவை சந்தித்த யாக்கோபு. லாபான் வீட்டிலிருந்து தன் சொந்த தேசமாகிய கானானுக்கு யாக்கோபு திரும்பி வருகையில் தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க புறப்பட்டான். ஏசாவும் 400 பேரோட கூட யாக்கோபை சந்திக்க எதிர்கொண்டு வந்தான். ஆதியாகமம் 32:6-33:1. ஏசா தன்னை எதிர்கொண்டு வருகிறதை கண்ட யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்தான். ஆதியாகமம் 32:7-8 ஆகிய வசனங்கள். யாக்கோபு ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 செம்மறி ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் வேலைக்காரர்களிடம் கொடுத்து அனுப்பினான். ஆதியாகமம் 32:15-16 ஆகிய வசனங்கள். ஏசாவை சந்திக்க புறப்பட்ட வேளையிலே யாக்கோபு பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவர்கள் பிள்ளைகளையும் இடையிலையும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலையும் நிறுத்தி யாக்கோபு அவர்களுக்கு முன்னாக நடந்து போனான். ஆதியாகமம் 33:2. சகோதரனாகிய ஏசாவை சந்தித்த யாக்கோபு 7 விசை தரை மட்டும் குனிந்து ஏசாவை வணங்கினான். ஆதியாகமம் 33:3. இது யாக்கோபின் தாழ்மையையும் மூத்தோரை கனம் பண்ணும் நற்சுபாவத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறதாய் இருக்கிறது. 6வதாக, சுக்கோத் மற்றும் சீகேமில் யாக்கோபு. பதான் அராமை விட்டு கானானுக்கு வந்த யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை சந்தித்த பின் சுக்கோத் என்னும் இடத்திற்கு பிரயாணம் பண்ணி அங்கே தனக்கொரு வீட்டை கட்டி மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். ஆதியாகமம் 33:17. பின்பு சீகேம் பட்டணத்தில் கூடாரம் போட்டு அங்கே தங்கினான். சீகேமில் கூடாரம் போட்ட இடத்தை யாக்கோபு ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கினான்.
ஆதியாகமம் 33:19. ஏழாவதாக கானான் தேசத்தில் யாக்கோபு. கானான் தேசத்தில் குடியிருக்கையில் தன் குமாரனாகிய யோசேப்பு காணாமல் போனதை அறிந்து யாக்கோபு தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து அழுது கொண்டிருந்தான். ஆதியாகமம் 37:34-35 ஆகிய வசனங்கள். கானான் தேசத்தில் பஞ்சம் வந்தபோது ஒருமுறை யாக்கோபு 10 பிள்ளைகளையும் மறுமுறை 11 பிள்ளைகளையும் தானியம் வாங்கும்படி எகிப்துக்கு அனுப்பி வைத்தான். ஆதியாகமம் 42:2-43:15. யோசேப்பு உயிரோடு இருக்கிறாள் என்றும் எகிப்துக்கு அதிபதியாய் இருக்கிறாள் என்றும் கேள்விப்பட்ட யாக்கோபின் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. யோசேப்பு அனுப்பின வண்டிகளை கண்ட யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆதியாகமம் 45:26-27 வசனங்கள். எட்டாவதாக எகிப்து தேசத்தில் யாக்கோபு. யாக்கோபு தனது 130 வயதில் தனக்குண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தன் மனைவிகள் மற்றும் பிள்ளைகளோடு கானானில் உள்ள பெயர்செபாவை விட்டு எகிப்துக்கு சென்றான். ஆதியாகமம் 46:5-6 வசனங்கள். யாக்கோபு எகிப்திலே 17 இருந்தான். ஆதியாகமம் 47:28 வசனம். யாக்கோபு மரண காலம் நெருங்கின போது தன் 12 பிள்ளைகளையும் தன்னிடத்தில் வரவழைத்து யாக்கோபின் குமாரரே கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் என சொல்லி கடைசி நாட்களில் அவர்களுக்கு நேரிடும் காரியங்களை தீர்க்க தரிசனமாக அறிவித்தான். ஆதியாகமம் 49:1-2 ஆகிய வசனங்கள். மட்டுமல்ல, தான் மரித்த பின்பு தனது உடலை கானான் தேசத்தில் உள்ள தன் பிதாக்களின் கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படி யோசேப்பிடம் கூறி ஆணையிடுவித்தான். ஆதியாகமம் 47:30-50:5. 9வதாக யாக்கோபின் மரணமும் அடக்கமும். யாக்கோபு எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டில் இருக்கையில் தனது 147 வயதிலே மரித்தான். அவன் மரித்தபோது எகிப்தில் உள்ள வைத்தியர்கள் அவன் உடலுக்கு 40 சுகந்த வர்க்கம் இட்டார்கள். எகிப்தியர்கள் யாக்கோபிற்காக 70 துக்கம் கொண்டாடினார்கள். ஆதியாகமம் 47:28-50:1-2 ஆகிய வசனங்கள். மட்டுமல்ல, யாக்கோபின் பிள்ளைகள் ஆபேல் மிஸ்ராயீம் என்னும் ஸ்தலத்தில் உள்ள ஆத்தாத்தின் போர்க்களத்திலே 7 யாக்கோபுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். ஆதியாகமம் 50:10-11 ஆகிய வசனங்கள். பின்பு யாக்கோபின் உடலை கானான் தேசத்துள்ள மப்பேலா என்னும் தங்கள் பிதாக்களின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஆதியாகமம் 50:13 வசனம். யாக்கோபின் வாழ்க்கை சரித்திரத்தை கற்று அறிகிற நாம் யாக்கோவை போல ஆண்டவருக்காக வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.